ஹாய் சகோதர சகோதரிகளே, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஓம் சாந்தி. சுதர்சன சக்கரத்தின் ரகசியம், சுதர்சன சக்கரத்தின் ரகசியம் என்ன என்பதை இந்த ஆடியோவின் மூலம் காண்போம். வாருங்கள். இந்த சிருஷ்டி 5000 வருடங்களையும் சரிசமமாக 4 யுகங்களாக கொண்டது. இதையே ஒரு கல்பம் என்கிறோம். ஒரு கல்பம் என்றால் என்ன? இந்த சிருஷ்டி 5000 வருடங்களையும் சரிசமமாக 4 யுகங்களாக கொண்டது. இதையே ஒரு கல்பம் என்கிறோம். நம் ஆத்மா முதலில் சத்யுகத்தில் தேவதை குணத்துடனும், த்ரேதாவில் சத்ரிய குணத்துடனும், துவாபரத்தில் வைஷ்ய குணத்துடனும், கலியில் சூத்திர குணத்துடனும் பிரிவி எடுக்கிறது. சத்யுக த்ரேதாவில் ஆத்ம உணர்வுடனும் சுகத்தையும், துவாபர கலியில் தேக உணர்வுடன் துக்கத்தையும் அனுபவிக்கிறது. துக்கம் நிறைந்த கலியின் கடைசி 100 வருடத்தில் பரமாத்மா இறைவன் ஒருவரின் உடலை தேர்ந்தெடுத்து சிருஷ்டியின் ரகசியத்தையும் தேவதை குணத்தை நிரப்பக்கூடிய ராஜயோக கல்வியை போதிக்கிறார். பரமாத்மாவும் ஆத்மாவும் சங்கமிக்கிற இந்த 100 வருடம் சங்கம யுகம் ஆகும். இந்த கல்வியின் மூலம் சத்தியுகத்தில் மறுபடியும் தேவதையாக பிறவி எடுக்கிறோம். சுயம் ஆத்மா, ஆத்மாவின் பிறவி சக்கரமே சுயம் ஆத்மாவின் பிறவி சக்கரமே சுதர்சன சுய சுதர்சன சக்கரம் ஆகும். சுய சுதர்சன சக்கரம் என்றால் என்ன? சுயம் ஆத்மாவின் பிறவி சக்கரமே சுய தர்சன சக்கரம் ஆகும். இதை புத்தியின் சுற்றி உயர்ந்த தேவதா குணத்தின் மூலம் சூத்திர குணத்தை அழிப்பதையே பக்தியில் கிருஷ்ணர் இந்த சக்கரத்தை கொண்டு அசுரர்களை அழிப்பதற்காக காண்பித்துள்ளனர். இதையே சுதர்சன சக்கரத்தின் ரகசியம் என கூறுகிறோம். புரிகின்றதா என் சகோதர சகோதரிகளே? ஓகே, ஓம் சாந்தி. இப்போ நம்ம ஒரு இனிமையான பாட்டை கேட்போம். வாருங்கள் வாருங்கள் சகோதர சகோதரிகளே, வாருங்கள் வாருங்கள் சகோதர சகோதர சகோதரிகளே, அவரை ராஜயோகத்தில் காண்போம். வாருங்கள் அவரை ராஜயோகத்தில் காண்போம். சங்கமயுகத்தில் சதோ பிரதானமாக வாருங்கள், சதோ பிரதானமாக மாற முயற்சி எடுப்போம். வாருங்கள்.
வாருங்கள் வாருங்கள் சகோதர சகோதரிகளே. பழைய பாவ கணக்கை பழைய பாவ கணக்கை முடிப்போம், புதிய புண்ணிய கணக்கை தொடங்க புதிய புண்ணிய கணக்கை தொடங்க சிவபாபாவை நித்தமும் நினைப்போம், சிவபாபாவை நித்தமும் நினைப்போம். வாருங்கள் வாருங்கள் தூய்மையாக இருப்போம் என்று தூய்மையாக இருப்போம் என்று உறுதிமொழி எடுத்து தூய்மையாக இருப்போம் என உறுதிமொழி எடுத்து நாம் அனைவரும் ராக்கி கட்டிக்கொள்வோம், நாம் அனைவரும் ராக்கி கட்டிக்கொள்வோம். வாருங்கள் வாருங்கள் என் சகோதர சகோதரிகளே, வாருங்கள் வாருங்கள். ஓம் சாந்தி. தேங்க்யூ. நன்றி.